இப்படி ஆளரவமற்ற பகுதியாக காணப்படும் அதிராம்பட்டினம் ரயில் நிலையம் பத்தாண்டுகளுக்கு முன்பு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு தமிழகத்தில் அமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களில் ஒன்று அதிராம்பட்டினம் ரயில் நிலையம். மயிலாடுதுறை, திருவாரூர், அறந்தாங்கி வழியாக காரைக்குடிக்கு மீட்டர் கேஜ் ரயில் போக்குவரத்து நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்றனர். அதிராம்பட்டினத்தில் உள்ள பழமையான காதர் முகைதீன் கல்லூரிக்கு நாள்தோறும் வெளியூர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ரயில் மூலம் வந்து சென்றனர். அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் துறைமுகங்களில் பிடிக்கப்படும் மீன்கள், இறால், கருவாடு உள்ளிட்டவற்றுடன் உப்பு மூட்டைகளும் தேங்காய்களும் சரக்கு ரயில்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் இப்பகுதி மக்களின் வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக இருந்தது ரயில் சேவை. இது காட்சி பொருளாகவே இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து வணிக ரீதியாக வந்து மக்கள் வந்து அடிக்கடி வெளியில எல்லாம் போயிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பஸ்ல தான் போயிட்டு வராங்க அவங்கெல்லாம். ரயில்வே ரயில் சேவை வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் பயனாளிகளுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். 2006 அகல ரயில் பாதையாக மாற்ற முடிவு செய்து 1200 கோடி செலவில் பணிகள் தொடங்கியதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 2018 பணிகள் நிறைவுற்ற நிலையில் சோதனை ஓட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டது. இனி ரயில் சேவை தொடங்கும் என ஆவலோடு காத்திருந்த மக்களுக்கு அதிர்ச்சிதான் மிஞ்சியது. இந்த வழித்தடங்களில் போதிய கேட் கீப்பர் இல்லை என கூறி ரயில் சேவை துவங்குவதை கிடப்பில் போட்டது ரயில்வே துறை. இந்த ட்ரெயின் விடுறதுக்கு அரசு நடவடிக்கை என்ன எடுக்கிற மாதிரி தெரியல. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கல்லூரி மாணவர்கள் நிறைய பயணிகள் வந்து சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு பயணம் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் இந்த பகுதியில் வந்து இந்த வழித்தடத்தில் ராமேஸ்வரம் அல்லது வந்து சென்னையிலேருந்து காரைக்குடி போகிற ரயிலை வந்து ஏற்கனா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஏற்கனா ரொம்ப வசதியாக இருக்கும் எங்களுக்கு. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் வணிகர்கள், பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அமைச்சர்களிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என கூறும் மக்கள் தேர்தலின் போது மட்டும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிப்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். இது அதிராம்பட்டினங்கிறது கடல் சார்ந்த ஊர். இதுக்கு முன்னாடி உப்பாலம், ரால் பண்ணை பக்கத்திலே இருக்கு, ரால் பண்ணை, மீன் பண்ணை, எல்லா பண்ணையும் இருக்குது. அந்த பண்ணையிலேருந்து எல்லா உற்பத்தியும் இந்த ட்ரெயின் மூலியமாக தான் சென்னை, கேரளா, அங்கங்கன்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு இதுவுமே, போக்குவரத்து எதுவுமே இல்லாததுனால வாழ்வாதாரம் ஃபுல்லாக முடங்கி கிடக்குது. போதுமான கேட் கீப்பர்களை நியமித்து ரயில் சேவையை துவங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் இப்பகுதி மக்கள் எப்போது ரயில் வரும் என ஏக்கத்துடன் காத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.